ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிஸ்னஸ் மற்றும் மார்க்கெட்டிங், அமேசான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏலக்காய் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கிது, இந்த ஏலக்காய் பிஸ்னஸை நம்ம எந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில குறிப்பு தான். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும். வாங்க முக்கியமான தகவலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாசனையின் ராணின்னு சொன்னாக்க வந்து நம்ம பாடியில் விளையக்கூடிய ஏலக்காயை தாங்க சொல்லுவாங்க. அதை பற்றிய தொகுப்பான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே முன்கூட்டிய வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்து பார்த்தீங்கன்னாக்க, ஸ்பைசஸில் வந்து கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி வந்து பல ஐட்டங்கள் இருக்குது. அந்த விதத்தில் தாங்க வந்து இந்த ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்படிங்க போகும்போது இதனுடைய தேவைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னாக்க, பல விதத்தில் வந்து இதனுடைய தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வந்து இது பெரும்பாலும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிய இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. பொதுவாக ஏலக்காய்ன்னு நினச்சாக்க வெறும் பிரியாணியில் மட்டும்தான் போடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நிறைய பேர் ஒருவேளை பிரியாணி, கறி, இது மாதிரி மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்களில் தான் வந்து இது அதிகம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, இந்த ஏலக்காவுடைய பரிமாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்க பல ரூபங்களில் இருக்குது, பல இடங்களில் வந்து இது விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம வந்து நம்ம இந்த ஏலக்காயில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம், குறைஞ்சபட்சமாக எவ்வளோ பண்ண முடியும், அதிகபட்சமாக எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ முதல் கட்டமாக முதலீடுன்னு பார்க்க போகும்போது மினிமம் வந்து நம்ம பெரிய ஒரு ஏலக்காய் வந்து ஒரு 100 கிலோவாவது வந்து நம்ம கொள்முதல் பண்ணால் மட்டுமே தான் நம்ம இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலான சைஸுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 7.5 x 7.5 x 8 இது வந்து ஒரு நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு சில சைஸ்களாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சின்ன சைஸு, இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட்டு, உடஞ்சது, இது மாதிரிலாம் பல ரகங்களாக இருக்குது. அதெல்லாம் டோட்டலாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10-11 வெரைட்டிஸ்க்கு மேலே வந்து இந்த ஏலக்காய் வருது. வெரைட்டிஸ்னால் வந்து ரகங்கள் சொல்லவில்ல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சைஸுகள் தான். இந்த சைஸுகளை வச்சு தான் வந்து இதுக்கு வந்து ரேட்டு மதிப்பிடுறாங்க. அப்படிங்க போகும்போது நம்ம வந்து எல்லா ஏலக்காயும் வந்து எல்லா ரேட்லேயும் வந்து விற்பனை ஆகிறது கிடையாது. இப்போ ஒரு 6.5 ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு ரேட்டில் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. அதே 6.5 x 7 அதுக்கடுத்து வெறும் 6.5 மட்டும், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து விற்பனை நடந்துக்கிட்டாங்க இருக்குது. முதல்ல நம்ம ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணுங்க போகும்போது மினிமம் ஒரு நார்மலான ரேட்டு, ஒரு கம்மி கம்மின்னு பார்த்தாலும் பார்த்திங்கனாக்கா ஒரு 1000, 1100, 1200 இந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம கொள்முதல் விலையை சொல்கிறேன். இந்த கொள்முதல் விலையிலேருந்து நம்ம வாங்கி அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இடத்துக்கு வர வச்சு நம்ம மளிகை கடைகள், அதுக்கடுத்து ஹோட்டல்ஸு, அப்புறம் பேக்கரிஸு, டீ கடைகள், ஒன்று வந்து ஏலக்காய் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயும் வந்து விற்பனை ஆகுது, பூஜை சாமான் விற்கக்கூடிய கடைகள்லையும் இது விற்பனை ஆகுது. இந்த மாதிரி இதனுடைய பிரிவுகள் வந்து பல விதமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த இடங்களில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது சராசரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 கிலோ ஏலக்காய் விற்றா போதும், உங்களுடைய அன்றாட வருமானமாக ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 1000 x 1500 தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒரு கிலோவுக்கு ஒரு 100 ஒரு 125 வச்சா கூட போதுங்க. ஒரு 10 கிலோ விற்றுங்கனால அது உங்களுக்கு தாராளமாக ஒரு 1000-1250 வரும். இது இந்த 10 கிலோவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு வாகனமோ அதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு சின்ன நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய 2-வீலர் இருந்தாலே போதும். அதே மாதிரி ஸ்டாக் பண்ணுங்கிறதுக்காக வந்து இடங்களும் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு ரேக் இருந்தால் போதும், நம்ம 100 கிலோ வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு 100 கிலோ கூட போட வேணாம், ஒரு 50 கிலோ ஆரம்பத்தில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து மார்க்கெட் பண்ணோம்னா தாராளமாக இதில் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம எடுத்தடுப்புலே வந்து ஒரே நாளில் 10 கிலோ ஸ்டார்டிங்கில் விற்ற முடியாது. ஆனால் அதுக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சமாக வந்து 1 மாதமோ 2 மாதமோ வந்து நம்மளுடைய எஃபெக்ட் போடணும். மார்க்கெட்டில் நம்ம இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோங்கிறது வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ஓரளவு வந்து நம்ம கேன்வாஸ் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் தான் சராசரி வந்து நம்மளுக்கு அந்த 10 கிலோங்கிறது வந்து சேல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ ஆனால் இந்த 10 கிலோ நம்ம விற்கிறதுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டோம்னால், இது வந்து நான் கம்மியாக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறது, இல்லாட்டி ஒரு நாளைக்கு வந்து 1 டன் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, 2 டன் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டப்பில் போக மாட்டாங்க. காரணம் என்னடா, இது அமௌண்ட் வந்து அதிகம்,
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடுகோ அல்லது மிளகோ அல்லது ஒரு 100-200 ரூபா உள்ள ஐட்டங்கள் அதிக வச்சோம் அப்படிங்கும் போகும்போது தாராளமாக வாங்கிடுவாங்க. சும்மா 1 கிலோ 2 கிலோ வாங்கி சாம்பிள் பார்ப்பாங்க, நல்லா இருந்துச்சுனாக்கா அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இது பணம் வந்து அதிகம், அமௌண்ட் அதிகம் போகும்போது எல்லாருமே வந்து புதுசாக வர்றவங்கள பார்த்து உடனே வந்து வாங்கிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் நம்ம கொஞ்சம் முழு மூச்சை போடுறதா இருக்கணும். அதே இடத்துல வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளை வந்து நல்ல தரமான பொருளாக செக் பண்ணி வாங்கணும். வாங்கி நம்ம இதை பண்ணோன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக 1000 to 1500 ரூபா சம்பாதிக்க முடியும். நம்ம குறைஞ்சபட்ச லாபமாக பார்த்தாலும் ஒரு 10-15% வச்சாலே கிலோவுக்கு 150 ரூபா கிடைக்கும். 100, 150, 125 அது நீங்கள் வைக்கக்கூடிய லாபத்தை பொறுத்தது. நீட்டாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு ஒரு சிம்பிளாக தாராளமாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாங்க. பெரிய லெவலில் பண்ணுறதுங்க போகும்போது நம்ம வந்து இதில் இந்த லெவலில் வந்து நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கடைகள் எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கு போகும்போது இப்போ மெயின் ஹோல்சேல் கடை எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த ஃபீல்டில் இருக்க போகும்போது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்கள்கிட்ட மொத்தமாக உங்கள்கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. பெரிய ஹோல்சேலர்லாம் எப்படின்னாக்கா மினிமம் 10 கிலோ எடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரூட்டுக்கு ஒரு லைனுக்கு ஒரு 10 கிலோ விற்றுங்கன்றாலே தாராளமாக வந்து ஹோல்சேல் கடைகளுக்கு ஒரு 10 கிலோவும் ரீட்டைல் கடைக்கு ஒரு 10 கிலோவும் போட போகும்போது 20 கிலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் விற்க முடியும். அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்றா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சர்வே எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்னஸை வந்து நம்மளால் செய்ய முடியுமா, நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங்கை வந்து தக்க வைக்க முடியுமா, மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே ஒரு பரிசோதனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு லீவ் டைங்களில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு சில கடைகளில் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் கேட்டு பாருங்கள். இது மாதிரி நான் இது மாதிரி ஏலக்காய் எடுக்கிறேன், லைனில் கொண்டுடலான்ட்டு இருக்கேன், எப்படி நீங்கள் வாங்கிக்குவீங்களா, நீங்கள் என்ன ரேட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சில நாலேஜ் சர்வேலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு 50 கிலோ ஸ்டார்ட் பண்ணி அந்த 50 கிலோவை வந்து ஃபஸ்ட்டு விற்று பாருங்கள். விற்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக தெரிஞ்சுனாக்கா இந்த தொழிலை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இதில் உடனேக்கு உடனே வந்து நம்ம 10 கிலோ எடுத்த நாளே ஃபஸ்ட்டு நாள் போய் 10 கிலோ விற்கணும்னாக்க அது கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 கிலோ விற்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து சக்ஸஸாக அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே நாளில் 10 கிலோ விற்கவும் செய்கிறாங்க, அதே ஒரு சிலர் வந்து விற்காமலும் முடியும். அதனால் வந்து இதை நம்ம லைனில் போய் பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, எப்படி வந்து அணுகுமுறை இருக்குது. ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்கிட மாட்டாங்க, ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கைங்கிற பேர் வரணும். அதேமாதிரி ஒரு சிலரை பார்த்த உடனே வந்து வாங்கக்கூடிய பழக்கமும் இருக்குது. அவங்கவுங்களுடைய முகராசின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அணுகுமுறை அதாவது பேச்சு திறமை இந்த மாதிரி இருந்து அவங்கெல்லாம் பேச போகும்போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஏலக்காய் விவரங்களை கேட்டு தாராளமாக பிஸ்னஸ் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.